கிருஷ்ணகிரியில் சிப்காட் நிலத்தில் கட்டப்பட்ட கோவிலை அதிகாரிகள் ஜேசிபி உதவியுடன் இடித்து தள்ளினர். குறுகரப்பள்ளி கிராமத்தில் முனீஸ்வரன் சிலை அமைக்கப்பட்ட இடம் சிப்காட்டுக்கு சொந்தமானது என அரசு அறிவித்த நிலையில் அதில் புதிதாக கோவில் கட்டப்பட்டு வந்தது. இந்நிலையில் கோவிலை அகற்ற வருவாய்த்துறைக்கு சிப்காட் நிறுவனம் கோரிக்கை விடுத்தது. இதனை ஏற்று வருவாய்த்துறை அதிகாரிகள் கோவிலை இடிக்கச் சென்ற நிலையில் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் கோயில் இடிக்கப்பட்டது. மின்கட்டண உயர்வை குறைக்கவும் உற்பத்தி செய்யும் நூலுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தியும் மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினர் திருப்பூர் மாவட்டத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூற்பாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு பஞ்சிலிருந்து நூல் உற்பத்தி செய்யும் ஓஇ மில்கள் திருப்பூர், கரூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினர் திருப்பூர் மாவட்டத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் மின் கட்டண உயர்வு மற்றும் உற்பத்தி செய்யும் நூலுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். சரி, நான் இந்த எத்தனை நாளைங்கிறத விட எங்களுக்கு இது வந்து கரண்ட் பில் குறையணுங்க, மின்கட்டணம் குறையணும், ரெண்டாவது கழிவு பஞ்சு விலையும் குறையாமல் எங்களால் நடத்த முடியாது. இருக்க ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாத்தையும் இழந்துட்டோம். நீங்கள் வங்கிகளுக்கு கட்ட வேண்டிய வட்டியோ இல்லை ரீபேமெண்ட்டோ எங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலையில் அதை மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோங்க. அதனால் விலை குறையாமல் எங்களால் மறுபடியும் இயக்க முடியாதுங்க.